பார்த்தீங்கன்னா சிறு வயசு பசங்களுக்கே போதிய விருப்பத்தன்மை இல்லைச்சு, அதனால் கல்யாணம் பண்ணவே பயந்துருக்காங்க. ஆனால் நம்ம மருந்து சாப்பிட்டானாச்சு, அடுத்த 10 நிமிஷத்துலேயே நம்ம கல்யாணம் பண்ணணுன்ற அந்த ஆசை வரைஞ்சி. ஆனால் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கச்சி, நான் அடித்து சொல்கிறேன், அடுத்த 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியுச்சு. Hey guys, welcome back to the another video. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 18+ ஒரு வீடியோ, அதனால 18 கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். இது 18+ங்கிறதுனால ஒன்றும் அசிங்கமாலாம் இருக்க போகிறது கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மருத்துவம் தாங்க. அதாவது இந்த வீடியோவில் அப்படி என்னங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த பானோகிராஃபி வீடியோ சொல்லலாம் வந்து ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்மை குறைவுக்கு, இந்த ஆணுறுப்பு வளர்ச்சி அடைவதற்குலாம் ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸான மருந்துகளை வந்து அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அதை பயன்படுத்துறதுனால வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்னால பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்தேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாமா வேண்டாமான்னு. ஆனால் வந்து ரெகுலராக இன்ஸ்டாகிராம் யூடியூப் கமெண்ட்லேயுமே வந்து இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலோட தனித்துவமே ஆச்சரியம் மூட்டும் மனிதர்களையும் வியக்கத்தக்க மருத்துவங்களையும் மருத்துவர்களையும் கண்டுபிடிக்கிறது தாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்ம சேனலில் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எற்காட்டு மலையடி வாரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே தாங்க இருக்கிறோம். இங்கே எதுக்காக இருக்குன்னா, இங்கே ஒரு வைத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக இந்த ஆண்மை குறைவு, இந்த ஆணுறுப்பு வளர்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கண்டுபிடிச்ச ஒரு அபூர்வ மூலிகைகளால் ஒரு 10 நிமிஷத்தில் இதுக்கு வந்து க்யூர் பண்ணுற மாதிரியான ஒரு மூலிகை மருந்துகளை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நேரடியாக களத்தில் வந்து அவங்க வந்து மூலிகையை வந்து பறிக்க போகிறாங்க. அவங்க எப்படி மூலிகை பறிக்கிறாங்க, எப்படி அந்த மருந்துகளை வந்து தயாரிக்கிறாங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அவரோட வைத்தியசாலையில அவங்களோட முன்னோர்கள் கொடுத்த மருத்துவ குறிப்பு நூல்களை காட்டினாரு. புக்கு தான் அது, இன்ன வரைக்கும் நான் பாதுகாத்துட்டு வந்துட்டு இத ஃபாலோ பண்ணி தான் நீங்க அந்த மருந்துகள்லாம் செய்றீங்க. ஆமாமா, எல்லாமே இந்த மருத்துவ குறிப்பு வச்சு தான். இங்கே தான் எங்களுடைய மூலிகை தேடல் பயணம் தொடங்கியது. அவங்களுக்கு தேவையான உணவும் பொருட்களையும் எடுத்துகிட்டு ஒரு ஒத்தையடி பாதையில் போயிட்டே இருந்தாங்க. நானும் என்னோடய டீமும் அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் ஒரு ஒத்தையடி பாதை இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்பவே கரடு முரடான செங்குத்தான மூங்கில் புதர்கள் நிறைந்த ஒரு பாதையற்ற ஒரு மலைப்பயணத்தை தொடர்ந்தோம். இதுக்கு மேலே ரொம்பவே சுவாரஸ்யமான திகிலான ஒரு பயணம்னு சொல்லலாம். ஏன்னா காட்டெருமைகளும் வனவிலங்குகளும் நிறைந்த அந்த ஒரு பகுதியில் ரொம்பவே ஒரு வியப்பூட்டும் மூலிகை தேடலாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு குறுகலான ஒரு தடம், இப்போ மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மூங்கிலால் மூடிடுச்சு. ஒரு சின்ன ஒரு பொந்து வழியாக தான் வந்து இதை கடந்து போகணும். வேற லெவல் ட்ரிப்பு. ஓகே கேஸ், மலை அடிவாரத்துலேருந்து ஒர் 5 கிலோமீட்டர் மேலே தொலைவில் வந்திருப்போம். வர வழியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பாதையே இல்லைங்க. ஒரு ஒத்தடி பாதையில் இலை தலைங்களை வெட்டிட்டு தான் வர முடியுது. ஒரு சில இடங்களில் பொந்தில் பூந்து வர மாதிரி இருக்குது. நான் யோசிச்சுட்டே வந்து உங்கள்கிட்ட கேட்கணுன்னு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் வந்து அந்த மூலிகைகளை வந்து பறிக்க வரணுமா? ஆமாங்க, இந்த மூலிகை வந்து அறிவகை மூலிகை, ரொம்ப ஒரு மாசுபாடு இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிற மூலிகை. அது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், மேலே ஒரு வர ஃபால்ஸ் தெரியுது இல்லைங்களா, ஒரு அருவி தெரியுது. அந்த அருவிக்கு மேலே போகணுங்க, அங்கே ஒரு 2 மூலிகை இருக்குங்க, அதெல்லாம் நம்ம எடுக்கணுங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயும் போகணுங்க. சரிங்க. இப்போ இத்தனை இடத்தையும் தாண்டி இந்த நீரோட்டம் உள்ள பகுதி ஓடையெல்லாம் தாண்டி தான் இந்த மூலிகை நம்ம சேகரிக்கிறோங்க. இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டெருமை தடபாதை எல்லாமே கிட்டா தாங்க இருக்கும். அங்கே தேவைக்கு ஏற்பட்டு மாதிரி நாங்கள் வந்து எடுத்துக்கிறோங்க. இந்த காட்டெருமை இப்போ சாணம்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழியெல்லாம் எல்லாமே சிரமமாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கும்போது தாங்க அந்த மாதிரி ஒரு சரியான மூலிகை கிடைக்குதுங்க, அதுதாங்க அந்த அளவுக்கு குணத்தையும் கொடுக்கும். வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு சுவாரஸ்யமான பயணம் மட்டும் கிடையாது, ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை மருத்துவம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த வீடியோ, வாங்க போகலாம். ஒரு வழியாக அந்த அதிசய மூலிகை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தடைஞ்சோம். மலைக்கு நடுவே ஒரு அற்புதமான ஒரு இடம் சொல்லலாம். இதெல்லாம் நான் எனக்கே கூட இது பேர் தெரியாது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக நமக்கு காமிச்சு கொடுத்தது. நமக்கு ரெகுலராக இந்த இடத்துல இந்த மூலிகை இருக்குஞ்சு. நமக்கு தேவை ஏற்படும் போது இதை வந்து இங்கே தான் பறிச்சு. மூலிகைகளை வந்து நீங்கள் பார்த்து வச்சுட்டு அந்த ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஆமாம் ஆமாம் ஜி, அங்கே மட்டும் தான் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு சில அபூர்வமான அதிசயமான மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் ரொம்ப ஈஸியெல்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் கிடைக்கிது. இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களோட முன்னோர்கள் காலத்துலேருந்து காட்டி கொடுத்து அந்த குறிப்புகள் மூலிமா தேடி பிடிச்சி வந்து இந்த மூலிகைகளை வந்து பறிக்கிறாங்க. இந்த இடங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, கடந்து வந்த பாதைகளெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மூலிகைகள் வந்து பறிக்கிறாங்க. இந்த இடங்கள், இந்த இயற்கை சூழலில் இருந்த இந்த அமைப்புகள்,
மரங்கள், இந்த இயற்கையான அருவிகள், இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போதே இதற்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு வியக்கத்தக்க ஒரு ஆச்சரியமூட்ட ஒரு மூலிகை தன்மை வந்து இந்த மூலிகைகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஏன்னா இதுக்கு வந்து மருந்து தயாரிக்கிறாங்க இது தாங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஒரு நாள் பயணமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு டைமும் இப்போ இந்த ஒரு நாள் பயணத்திலே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மூலிகைகள் வந்து பறிக்கிறாங்கன்னா, ஆனால் இவங்க வந்து இந்த மருந்துகளை ஒவ்வொரு டைமும் தயாரிக்கும் போதும் இந்த மாதிரி மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் மூலம் இவங்க கூட வந்து ஒரு நேரடியாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஆனால் அவங்க பேர் என்னங்கண்ணா? பேர் கடவுளுங்க. கடவுளா? பேரே கடவுளா? சரிங்கண்ணா. அதாவது இந்த ஆண்மை குறைவுக்கும் இந்த ஆண் உறுப்பு வளர்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மருத்துவத்தை தேடி நாங்களும் வந்து பல இடங்களை தேடி கடைசியாக வந்து இந்த ஏற்காடு மலை அடிவாரத்தில் உங்களை வந்து தேடி வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த பானோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானோகிராஃபி வெப்சைட்ஸ்லாம் வந்து அந்த பல அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இந்த ஆண்மை குறைவு ஆண் உறுப்பு வளர்ச்சிக்காக வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய மருந்துகளை பயன்படுத்திட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை சொல்ல முடியாத பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்குங்க பிரதர். உங்கள் சேனலில் பார்த்தேன், இந்த மாதிரி அபூர்வமான தேடலை தேடி போகிறீங்க, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் பல இடத்துல தேடி கடைசியாக உங்களை பிடிச்சிருக்கிறோம். என்னென்ன வைத்தியங்கள் என்னென்ன குணப்படுத்துறீங்க? மெயினாக நம்ம இந்த ஆண்மை குறைவுக்கு மெடிசன் கொடுக்குறோங்க. இந்த ஆண்குறி வளர்ச்சியின்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதை கொடுக்குற மருந்தே அந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறு வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி சரியாக எழுச்சி இல்லை, உறுப்பு சிரித்து போச்சு, இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய மெடிசன் அவங்க தொடர்ந்து பயன்படுத்தினான்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம சரி பண்ணலாங்க. இதனால் குடும்பத்தில் நிறையா குடும்ப உறவுக்குள்ளே நிறையா விரிசல் இருக்குங்க. எந்த ஒரு செயலியும் முழுமையாக செயல்பட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்குவாங்க. ஒரு இல்லறத்தை திருப்திகரமாக அவங்க அனுபவிக்க முடியாதுங்க. ஆனால் இந்த நம்ம மருந்தை எடுத்துக்கும் போது அவங்க இல்லறத்தில் ரொம்ப திருப்தியாக அவங்க இருக்கலாங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. அந்த மனைவி வந்து நல்ல வசியமாவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஈடுபாடு இருக்குங்க. அந்த மாதிரி இது ஒரு திருப்திகரமான 100% அந்த திருப்தியை அவங்க அதில் அனுபவிக்கலாங்க. எவ்வளோ ஒரு பக்க விளைவுகள் இருந்தாலும் எந்த அளவுக்கு எழுச்சி இல்லாமல் இருந்தாலும் அந்த எழுச்சியெல்லாம் 100% சரி பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மேரேஜ் ஆனது ஒரு 25-23 இந்த வயசுலேயே மேரேஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்னால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைனால அந்த மாதிரி பலகீனம் அடைஞ்சிடுறாங்க. அதாவது ஒரு பழமொழியே இருக்குங்க, விந்த வித்தவன் நொந்து சாவான்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நம்மளுடைய விந்து வந்து தேவையில்லாமல் நம்ம சக்தியை வெளியேற்றக்கூடாதுங்க. அது சில தவறான பழக்க வழக்கத்தினால அந்த விந்து வெளியிடுறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகுங்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நம்ம மருந்து அவங்க எடுத்துக்கும் போது படிப்படியாக அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாங்க. 100% திருப்திகரமாக அந்த லைஃப் ஸ்டைலை அவங்க அனுபவிக்கலாங்க. அடுத்தடுத்து அவங்க செய்யக்கூடிய தொழில் எந்த விஷயத்துலையும் அவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அந்த தொழிலில் அவங்க மும்முரமாக மேலே போவாங்க. அந்த மாதிரி இது ஒரு இயற்கையான ஒரு 100% அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க. அடுத்ததாக நீங்கள் தயாரிக்கக்கூடிய மருந்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்? இது வந்து நம்ம லேகிய வடிவத்திலலாம் நம்ம கொடுக்குறோம். அது ஒரு சிறு நெல்லிக்கை அளவு அவங்க வந்து சாப்பிட்டு ஒரு இல்லறத்தில் ஈடுபடணும்னு நினைக்கும் போது ஒரு 1 hour முன்னாடிங்க, மினிமம் நமக்கு 10 நிமிஷத்துலேயே வேலை செய்யுங்க. அது அவங்கவுங்க உடல் தேகத்தை கண்டிஷனை பொறுத்துங்க. ஒரு சிறு நெல்லி அளவு சாப்பிட்டு மிதமான பால் சாப்பிடுங்க. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரத்த சர்க்குலேஷன் எல்லாம் க்யூர் ஆகி எல்லா பாகத்துக்கும் அது க்யூர் ஆகி இல்லறத்துக்கு நம்ம ரெடி ஆகலாங்க. இது நம்ம வந்து அவங்கவுங்க தேகத்திடத்துக்கு தகுந்த மாதிரி 1.5 hours 1 hour இந்த மாதிரி எவ்வளோ நேரம் வேணாலும் அது நமக்கு லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் கிடைக்குங்க. அது அவங்கவுங்க அனுபவிக்கும் போது அந்த ரிசல்ட் அவங்க உணர்வாங்க. இந்த பானோகிராஃபி வெப்சைட்ஸில் வரக்கூடிய ஒரு சில மருந்துகளை பயன்படுத்துறதுனால சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தும் போது அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வராதா? 100% வராதுங்க. அப்படி 100% வராது. எப்படி சொல்கிறீங்க வராது? இல்லை, இது இயற்கையாக நாங்கள் காலகாலமாக பரம்பரையாக இப்போ நாங்கள் அனுபவத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிற மூலிகைங்க. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் நம்மக்கிட்ட சொன்னதில்லை. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது நீங்கள் ஒரு சில அதிசய மூலிகைகள் வந்து இதில் பயன்படுத்துகிறதா வந்து நான் கீழே நிறைய பேர்த்து விசாரித்து கேள்விப்பட்டேன். அது என்ன அப்படி அதிசய மூலிகை? இல்லைங்க, அது நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. அது மூலிகையை சாதாரணமாக கொடுக்கறத விட அது சக்தி வாய்ந்த மூலிகையாக மாற்றணுங்க. அது நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. அந்த ப்ராசஸை தெளிவாக ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. இந்த மருந்தை வந்து இந்த ஆண்மை குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க தான் பயன்படுத்தணுமா, இல்லை வந்து சராசரி எல்லாருமே அதை பயன்படுத்தலாமா? இல்லைங்க, இது எல்லாருமே பயன்படுத்தலாங்க. இதை சாப்பிடும்போது சப்த தாதுக்களும் வலுவடையுங்க. ஆனால் வந்து இது இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுங்க. இந்த உயிரணுக்களை நல்லா உண்டு பண்ணுங்கள். இந்த வீரிய சக்தி நல்லா இருக்குங்க. அது ரொம்ப குழந்தையின்மைக்கு இது நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குங்க. உறுப்பு வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நிறையா மருந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏன்டி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. இப்போ நான் அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா,
இயல்பாச்சு ஒரு ஒருத்தருடைய அவங்களுடைய பாடி அமைப்பு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு போதிய விரைப்புத்தன்மை இருந்தாவே போதும், அந்த விரைப்புத்தன்மையை நம்ம கரெக்டாக கொடுத்தாவே செக்ஸ் உள்ள போதுஞ்சு. அதுக்கு இத்தனை இஞ்சி இருக்கணும், அத்தனை இஞ்சி வளரணும் அப்படின்னு நிறைய தேவையில்லாத விளம்பரம், தேவையில்லாத இதெல்லாம் வருதுங்க. அது அந்த மாதிரிலாம் தேவையில்லைச்சு. அந்த போதிய விரைப்புத்தன்மையை நம்ம மருந்து எடுத்துக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கும், இல்லறத்தில் 100% செக்ஸுவல் கிடைக்கும். இப்போ மருந்து நம்ம மருந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன நடக்குன்னு எடுத்திங்கன்னா, இப்போ அந்த நரம்பு மண்டலத்துக்கு போதிய ரத்த ஓட்டம் சரியாக பாயாச்சு, அந்த ரத்த ஓட்டம் சரியாக அந்த இடத்துக்கு போகாதனால தான் அந்த இடத்துல சோர்வு, அந்த தளர்வு, சுருக்கம், உறுப்பு சிரித்து போகிறது, இதெல்லாம் அதனால தான் ஜி அந்த இடத்துல ஏற்படுது. நம்ம மருந்து அவங்க எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லா இடத்துக்கும் கரெக்டாக மிதமான சீரான செயல்பாட்டில் எல்லா இடத்துக்கும் பாயும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உறுப்பு வந்து நல்லா வீரிய சக்தி அடையும். உறுப்பு அவர் பழைய பார்த்த உறுப்பை விட அந்த உறுப்பு பெருசாக இருக்கிற மாதிரி அவருக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். ஏன்னா இதெல்லாம் நிறையா பேர் என்கிட்ட அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பயன்படும் போது தான் அவங்க அதை புரிஞ்சு. ஏன்னா சர்க்கரைன்னு சொல்கிறோம், அது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுனா தானே அது தெரியும். அது மாதிரி இந்த மருந்து அவங்க சாப்பிட்டு பயன்படும்போது தான் அதனுடைய குணத்தை அவங்க தான் செய்ய அதை சொல்லணும். ஆனால் இப்போ இந்த மருந்தை வந்து எவ்வளோ காலம் வரைக்கும் வச்சுருந்து இதை பயன்படுத்தலாம், எத்தனை வயது வரைக்கும் இதை சாப்பிட்லாம்? இது இளைஞர்கள்லேருந்தே சாப்பிட்லாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களோட உடல் வந்து நல்லா வன்மையாக இருக்கும், வலிமையாக இருக்கும். அடுத்து அவங்க மேரேஜ் லைஃபுக்கும் இது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குறைஞ்சது ஒரு 70 வயசு வரைக்கும் சாப்பிட்லாங்க. நம்மக்கிட்ட 70 வயசில் இருக்கவங்க கூட சாப்பிட்டுட்ருக்காங்க, அது ஒரு திருப்தியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மருந்து குறைஞ்சது ஒரு 1.5-2 வருஷம் கூட இந்த மருந்து கெடாதுங்க. ஒன் டைம் வாங்கி அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அந்த மருந்து வந்து கெட்டுலாம் போகாதுங்க. அந்த மருந்து எடுக்கும்போது ஈரம் மட்டும் படக்கூடாதுங்க. அந்த மருந்து அவங்க தொடரும்போது ஈரம் படாமல் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா போதுங்க, அந்த மருந்து நீண்ட நாள் வச்சு பயன்படுத்தலாங்க. இப்போ நீங்கள் தயாரிக்கக்கூடிய மருந்து வந்து இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, கேள்விப்பட்டவங்க நேரடியாக வந்து வாங்கிக்குவாங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நேரில் வந்து வாங்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அப்படிங்கும்போது வெளியில் இருக்கவங்க எப்படி உங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்? இது கொரியர் மூலமாக வாங்கிக்கலாங்க. இப்போ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க, அந்த நம்பரில் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் போட்டுவிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நம்ம அந்த மருந்துக்குண்டான அமௌண்ட் அனுப்பிச்சுட்டாங்கன்னா நம்ம அடுத்த நாளே டெலிவரி கொடுத்துடலாங்க. ஆமாம் ஆமாம், அடுத்த நாளே அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி கொடுத்து. வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க அட்ரஸ் பணத்தை போட்டு விட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த நாளே கொரியர் பண்ணி விட்டுருவீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் மருந்தே வந்து டெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறது. என்னென்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸே வந்து அதில் இருக்கக்கூடிய உண்மையை வந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து எதாக இருந்தாலும் பண்ணுவோம். சரி, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு சின்ன பசங்கள்லேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் இந்த மருந்து வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். வயசு ஒரு 50 வயசுக்கு இருக்கும். அவரை இந்த நீங்கள் சொன்ன அந்த லேகியத்தை வந்து சாப்பிட்டு அந்த 10 நிமிஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? கண்டிப்பாக 100% அதை பண்ணலாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் தெரியும் உங்களை பற்றி எல்லாம் விசாரிச்சிட்டேன். விசாரிச்சிட்டேன் ஏன்னா வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எல்லாம் உங்களுக்கு நிறையா வீடியோ நீங்கள் தொடர்ந்து தொந்தரவு பண்ண முன்னாடி யார் இவங்க என்ன நானும் பார்த்தேன். உங்களோட வீடியோவும் பிடிச்சி போய் யூடியூப் சேனலும் நமக்கு சரி கரெக்டான பர்சன் தெரிஞ்சதுனால தான் நானும் இதுக்கு உடன்பட்டேன். பயமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வாங்கண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ லேகி நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த லேகி நீங்கள் சாப்பிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் அவருக்கு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவார். ஆனால் இந்த லேகியை சாப்பிட்டோன்னே என்ன பண்ணோம், ஒரு வெதுவெதுப்பான சூடான ஒரு பால் குடிக்கணும். ஆனால் இந்த இடத்துல அந்த நம்ம பால் சாப்பிட முடியாது. இப்போதைக்கு அவருக்கு பால் பாலுக்கு பல தான் தண்ணியில் அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட்டையும் உங்களுக்கு சொல்லுவார், அவரே சொல்லுவார். சாப்பிடுங்க. அண்ணா எப்படிண்ணா இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்குது, தோர்ப்பாக நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் மருந்துன்னா ஒன்றும் காசுக்கிற அளவுக்குலாம் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்லாம் நல்லா ஈஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு தோர்ப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஜாலியாக போயிட்டு தண்ணி கிணி குடிச்சிட்டு சுற்றிட்டு வாங்க. எப்படி ரிசல்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ணா எப்படி இருக்குதா? தம்பி சூப்பர். என்ன அதனால அருமையாக இருக்குது, உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நல்ல மருந்து, நல்லா இருக்கு, சூப்பர். போகும்போது நாள்ட்ட வாங்கிட்டு போயிடலாமா? கண்டிப்பா வாங்கிட்டு போகணும். வயசு எத்தனை? வயசு என்ன, 50-54 தான் ஆக போகுது. 54 வயசு தான் கூட்டு வந்தோம். சூப்பரா இருக்குது, அருமையா இருக்குது. எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டீங்க, நல்லா அருமையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமாக பார்த்துருந்தீங்கனாலே இவங்க வந்து டெய்லி வந்து எப்படி போய் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து மருந்துகளை தயாரித்து எப்படி இதை வந்து ஒர்க் ஆகுது, இதோடைய A to Z டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இந்த மருந்து வேணும்னா நான் அண்ணனுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்ரஸ் பேமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த மருந்து வாங்கிக்கலாம். எனிவே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 18+ இருந்தீங்கன்னா
இந்த ஒரு மருத்துவத்துக்கு இந்த மருந்து வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.